அகிலாண்ட கோடி என்னும் பிரம்மாண்ட ரட்சக சக்தி அம்மா ஆதி அம்மா தேவி திரிசூலி பரிபூர கடாஷ்டம் ஓம். ஓம் சக்தி ஓம். ரீங்கார ஓம். ஆங்காரி ஓம். அண்டபைர சக்தி ஏவோம். சாமுண்டி ஏவோம். ரேணுகை ஏவோம். ஈஸ்வரி ஏவோம். பரமேஸ்வரி ஏவோம். மாகாளி ஏவோம். பராம் மகா மகா சக்தி ஏவோம். ஒரு எலுமிச்சமான சுத்தி அப்படி போடு ஈசான மொழி. இது சுத்து அப்படி சுத்தி அந்த இடத்துல புரிஞ்சு போடு. சக்தி ஆதி நின்ற உமைய அந்த ஈசானத்தில் புரிஞ்சு அந்த கண்ணாண்ட அது கண்ணாண்ட ஆ அந்த கண்ணாண்ட சக்தி யான உமைய சர்வ ஓம் பரமேஸ்வரி அப்படியே போடு. அப்படிதான் போடு. இந்த மூலம் எடுத்து இப்படி போடு. சக்தி யான உமைய ஏகாந்த ஸ்வரூபம் இதை மூணு சுத்தி அதுதான் சுத்தணும். சுத்தி சக்தி யான உமைய ஏகாந்த ஸ்வரூபம் எழுந்தருள்வாயே காத்து ரட்சிக்கின்ற இப்படியே போடு. ஆ அதேமாரி வா அந்தாண்ட பார்க்கவா. சர்வசக்தி ஆதி நின்ற உமைய இந்த யாக குண்டம் பூமி பூஜையானது சிறப்பான முறையில் தங்கு தடைகள் இல்லாமல் 33 கோடி தேவர்கள் 48,000 சித்தரிஷி முனிவர்களும் இந்த பூமிக்கு சக்தி கொடுத்து இந்த பூஜையை தடையின்றி நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி எல்லையை கட்டப்படுகிறது. இந்த எல்லையை கட்டும்போது இங்கே இருக்கிற பாலாயனம் மாரி என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் அதை எடுத்துக்க என்னென்ன தோஷங்கள் இருந்தாலும் அத்தனை நிவர்த்தி செஞ்சு இந்த மண்ணில் உள்ள யாகம் நடத்துவதற்கான அத்தனை சக்தியும் கொடுக்க வேண்டும் சொல்லி இந்த மண்ணுக்கான இந்த வகை போடும். இந்த மண்ணுக்கான அத்தனை கட்டுகளும் கட்டி பாதாள கட்டு கட்டினேன், பூதாள கட்டுகளை கட்டினேன், எல்லை கட்டுகள் எது இருந்தாலும் கட்டி இந்த யாகம் நடத்துவதற்கு சக்தி கொடுக்க வேண்டும். எல்லை மாரியம்மன், காளியம்மன், அங்காளம்மன், செங்காளம்மன், தண்டுத்தூளுக்கானத்தா, ஓம் சக்தி ஓங்கார ரட்சக ஜெகத்மாதா, சர்க்குரு வித்தகைய பரா பரமேஸ்வரி, ஆதிசக்தி தாயே, இஷ்டாசக்தி, நவசக்தி, துர்கசக்தி, ஓம் சக்தி, ரீங்கார, சர்க்குரு பரா பரமேஸ்வரி சக்தி அந்தந்த எலுமிச்சம்பழம் 4 மூலம் கற்று அறுத்து போடும். அங்கே வச்சுக்கிறோம்பா. சர்வசக்தி தாயே ஆதிசக்தி அது முதல் அதார ஈசனமுடாரு. சக்தியான பரா பரமேஸ்வரி கத்தி கையில் வச்சுக்கோ. சக்தியான பரமேஸ்வரி ஆதியான தேவி அப்படி தான் அறுத்து போடும். சக்தி இப்படியார ஆ சக்தியான பரமேஸ்வரி ஆதியான பரமேஸ்வரி தேவி திருச்சூலி அம்மையப்பன் திருவடி ரட்சக ஜெகத் மாதா சுத்தாத அப்படி சுற்றி அப்படியே போடு. அப்படி போடு அது அதுமாரி அர்த்தம் போடு. என்னென்ன போடு சக்தியாகி நிற்கும் போது இந்த எல்லையில் வாசுபடி இதை வந்து பூமி பூஜை செஞ்சு இதுக்கான பந்தல் அமைச்சு ஓமகுண்டு அமைச்சு இதுக்கான பூவடக்காரி கொள்ளு நிறுத்தி சக்தி பண்ணும்போது இந்த யாகம் பிரம்மாண்டமான நிலையில் இந்த பூமிக்கு வானத்துக்கும் பிரபஞ்ச சக்தியில் இந்த சக்கரம் மாதிரி இதில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். எந்த தீய சக்தி இருந்தாலும் அழிக்கிற மாதிரி இங்கே போட்டிருக்கிற சக்கரம் அந்த சூழ மெத்தடில் இந்த பூமியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். இதுக்காக பவர் கொடுக்கும்போது சக்தி கொடுக்கும்போது ஏகாந்த எண்ணும் பிரம்மாண்ட சக்தியும் இதில் நிறைய வந்து கெட்ட வைப்ரேஷன் வளம் வந்து ஒருத்தர் கூட நிம்மதி இல்லாமல் மாற்றி மாற்றி துன்பம் துயரங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய தீய சக்தி அழிஞ்சு பூவடக்காரி தெய்வங்களை கட்டப்பட்டதுனால தெய்வம் இல்லாத ஒரு வீட்டில் தீய சக்தி வரும்போது அந்த தெய்வத்தை கட்டு உடச்சு உள்ளே கூப்பிடும் போது அத்தனை நன்மைகள் நடக்கும் என்ற ஐதீகத்தில் ஒரு யாகம் யாகம் என்பது என்னன்னு சொன்னால் உலகத்தில் வந்து ஒரு வீட்டுக்கோ ஒரு இடத்துக்கோ யாகம் பண்ணும்போது அங்கே இருக்கிற தீய சக்திகள் அழியும். சித்தர்கள் 18 சித்தர்கள் அதர்மத்தழிக யாகங்கள் செஞ்சு தமிழக மண்ணில் பல கோடி ஆன்மீக புரட்சிகள் செய்யும் போது யாகம் செய்வோம் பல தீமைகள் அழிப்போம் நன்மைகள் பெறுவோம் அப்படின்னு சித்தர்கள் சொல்லும்போது தமிழ் மந்திரத்தில் 3 கோடி மந்திரங்கள் தெரிஞ்ச மகாசாமியுடைய செல்வம் அவருடைய பேரொருளால் உலகத்தில் யாராலும் செய்ய முடியாமல் இந்த பிரம்மாண்ட யாகங்களை பல வகை லட்ச லட்சமான உரு மந்திரங்களும் ஆயிரக்கணக்கான மூலிகைகளும் போட்டு யாகம் செய்யும் போது இந்த மண்ணில் என்னென்ன பூதங்கள் அலைஞ்சிருந்தாலும் கட்டுகள் இருந்தாலும் பேய்கள் இருந்தாலும் பிசாசுகள் இருந்தாலும் தீமைகள் இருந்தாலும் எந்தெந்த சாபம் இருந்தாலும் மண் சாபம், பெண் சாபம், உயிர் சாபம், உடல் சாபம், பங்காளி சாபம், நாகம், பாம்புகள் அடித்த சாபங்கள், பெண் சாபங்கள் இருந்தாலும் சாபங்களை கழிந்து கங்கா, காசி, யமுனா, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி இந்த மாதிரி தீர்த்தங்களை வச்சு பூஜை செய்யும் போது அத்தனை நன்மைகள் நடக்கும். இந்த மண்ணில் இழந்ததை திருப்பி கொண்டு வந்து தீய அமோனிசியங்கள் அத்தனை அழிஞ்சி நல்ல அமோனிசியம் கொண்டு வர யோக காலத்தில் பூஜையானது பரிபூர கடாஷ்டமானது ஏகாந்த இன்னும் பிரம்மாண்ட சக்தி சக்தி சக்தினி ஆதிசக்தினி இஷ்டாசக்தினி கிரியாசக்தினி நவசக்தினி துர்கசக்தினி காளிசக்தினி மாரிசக்தினி அன்னசக்தினி பரம்பொருளா ரட்சக ஜெகத் மாதா ஓம் சக்தி என்ன ஓங்கார திருவடி ரட்சக ஜெகத் மாதா உடலாகி உயிராகி வாழ்வாகி நிலையாகி அன்பாகி மலராகி பொருளாகி வடிவெடுத்து காக்கும் தேவதை ஈஸ்வரி மாரியம்மா உடலாகி சக்தி சக்தி ஒன்று சமயத்தின் காக்க சலசல மாறி சஞ்சலம் திருக்கின்ற ஞாயிறும் திங்கள் செவ்வாய் நற்பூதம் வேளாண்வள்ளி குருமார்க்க தரிசனம் திருவடி ரட்சக ஜெகத் மாதா
சர்வ பரா பரமேஸ்வரி, ஓம் சக்தி ஓங்கார திருவடி ரட்சிக ஓம், ஓம் சக்தி ரீங்கார சர்க்குரு, மகா தேவத, மகா காளி, மகா சூழி, ஐயங்கரி, காவல் தெய்வம், ஐநாரப்ப, சங்கிலிகற்ப, பாவாடராய, எல்லைக்கு காவலாக நில்லு, ஈசானிய நில்லு, தென்கிழக்கு நில்லு, வடமேற்கு நில்லு, தென்கிழக்கு நில்லு, வடக்கு நில்லு, தெற்கு நில்லு, தென்மேற்கு நில்லு, எட்டு திசையும் கட்டினேன், நவக்கோளுக்கும் சக்தியாகி நின்று எல்லா திசையும் காவல் தெய்வம் நின்று காத்தருள கருமங்களாகண்டு தீமைகள் எரிஞ்சி நன்மைகள் வந்து சேர, அக்னி என்பது அதர்மத்தை அழிக்கக்கூடியது, யாகம் என்பது தீய சக்திகள் அழிக்கக்கூடியது. அந்த தீய சக்திகள் அழிக்கக்கூடிய இந்த யாகம் செய்யும் போது 33 கோடி தேவர்கள், 48 ரிஷி முனிவர்களும் துணை இருந்து அற்புதங்களை காக்க, 6 கோடி என்னும் மாயாசக்தி, அக்காத்தாங்க 5, 2, 7 பேர், தேவதை வேப்பலாக்காரி, அங்காளம்மா, பூங்காவனத்தவள், செல்லியம்மா, பொன்னியம்மா, கன்னியம்மா, அப்படி என்ற அவதார தேவதைகளும் இந்த மண்ணுக்கு, இவங்க வீட்டு பால்காட்டேரி குலதெய்வம் அங்காளம்மா எதிர்நோக்கி கும்பிட்றாங்க. இந்த ஊர் கிராம தேவதை சங்கோதி அம்மன் சக்தி அத்தனை தேவன் தேவதைகளும் உருகுண்டு அந்தந்த பேரை சொல்லி மந்திரங்கள் சொல்லும் போது இந்த ஆயாதி என்னக்கூடிய இந்த மண்ணை பூமி பூஜையாக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை செய்யும் போது பரிபூர்ணமாக இழந்து இந்த மண்ணுக்கான அத்தனை சக்தியத்தையும் கொடுத்து 33 கோடி தேவர், 48 சித்திரேஷி முனிவர்கள் ஒரு மண்ணில் யாகம் செஞ்சு பல மூலிகைகள் போட்டு யாகம் பண்ணும்போது இந்த ஊரில் கரத்தையே சக்தி அழிஞ்சிடும், அந்த மண்ணுக்கு அழியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த யாகம் மிக பிரம்மாண்டமான யாகம், ஆயிரக்கணக்கான மூலிகை சக்தியும் குருவுடைய வாக்கும் சக்தியும் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மண்ணுக்கான அத்தனை தீமைகளாகண்டு நன்மைகள் வந்து நடக்கும். தெய்வம் இல்லையே உலகத்தில் காரியம் இல்லை, ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது அப்படின்னு பெரியவர்கள் சொன்னாங்க. கோவில் இல்லாமல் ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு, அதுமாரி தெய்வம் இல்லாத வீட்டில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது தெய்வங்கள் இருந்தால் அத்தனை தீய சக்தியை மீங்கிவிடும், தெய்வத்துக்கு தடையும் சாபமும் குறைகள் இருந்தால் தீய சக்திகள் வழிவிடும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தையே மாற்றக்கூடிய தீய அமோனிய சக்திகள் அழிக்கக்கூடிய ஒரு பூஜையானது. தீமைகள் செஞ்சவன் எப்பவுமே நல்லதாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை, தெய்வத்தை வணங்கியவன் கெட்டு போனதாக வரலாறு உலகத்தில் ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லி புரட்சிகளை நிறைய பெறுவோம். நாம் என்ற ஒரு புரட்சிகளில் ஆன்மீகத்தை அடைவோம், சரித்திரங்களை கொள்வோம், யாகத்தின் தீமைகள் அத்தனை எரிஞ்சி நன்மைகளை வந்து சேரும். ஓம் பரமேஸ்வரியா என விநாயகப் பெருமானை முன்பெரும் கடவுளாகி துணை கொண்டு இந்த யாகமும் இந்த பூஜையும் பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு பூஜை பூமி பூஜையானது திருவடியை போட்டு